நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா குளோனிங். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். குளோனிங்னா என்ன, ஆர்டிபிஷியல் குளோனிங்னா என்ன, நேச்சுரல் குளோனிங்னா என்ன, இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, இது எப்படி நடக்குது, இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் குளோனிங் அப்படின்னா என்னங்கிறத பாத்துரலாம். குளோனிங்னா ஒண்ணும் இல்லைங்க, ஒரு கிரியேச்சர் இருக்கு, அது ஒரு ஹியூமனா இருக்கலாம், அனிமலா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அந்த கிரியேச்சருடைய டிஎன்ஏ பிளஸ் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பேஸ்ட் பண்ணி அதே மாதிரி இன்னொன்னு ஒரு கிரியேச்சர், அதே உருவத்துல இன்னொரு கிரியேச்சரை உருவாக்குறதுக்கு பேர் தான் குளோனிங் அப்படின்னு சொல்றோம். இந்த டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டிபிஷியலாவும் செய்யறோம், அண்ட் சில சில கிரியேச்சர்ஸ்க்கு வந்து இது நேச்சுரலாவும் நடக்கும். சோ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் குளோனிங் பத்தி பாத்துடலாம். நேச்சுரலா எந்தெந்த கிரியேச்சர்ஸ்லாம் குளோன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளான்ஸ், சில கைண்ட் ஆஃப் பிளான்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து தன்னுடைய குளோனை உருவாக்கிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியா மாதிரியான சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட குளோனை ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து ஒரு கட்டத்துல உருவாக்கிக்கும். ஹியூமன்ஸ் கூட ஒரு நேச்சுரல் குளோனிங் நடக்கும். என்ன யோசிக்கிறீங்களா? ஒன்னும் இல்லைங்க, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் தான் சொல்றேன். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க, சேம் ஜீன் இருக்கும், சேம் டிஎன்ஏவும் இருக்கும், ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும், பட் 100% கிடையாது. ஆனா இவங்களுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃபரெண்ட் ஆகும். பட் ஹியூமன்ஸ்ல பாத்தீங்கன்னா நேச்சுரல் குளோனிங் சொல்றது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, இப்ப ஆர்டிபிஷியல் குளோனிங்க்கு வருவோம். ஆர்டிபிஷியல் குளோனிங்ல 3 types இருக்கு, என்னென்னா ஜீன் குளோனிங், தெராபடிக் குளோனிங், ரீப்ரொடக்டிவ் குளோனிங். ஓகேவா? சோ இப்ப இதை 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜீன் குளோனிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஜீன் குளோனிங்னா ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தருடைய ஜீன், அதாவது ஒரு டிஎன்ஏவையோ அதாவது செக்மெண்ட்ஸையோ வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இன்னொரு ஒரு கிரியேச்சருக்கு கொடுக்கறது தான் வந்து ஜீன் குளோனிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளோட ஏழாம் அறிவு மூவி எடுத்துக்கலாம். அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம போதி தர்மருங்கிற கேரக்டரை டிஎன்ஏ வழியா சூர்யா சாரோட உடம்புக்குள்ள கொண்டு வருவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரிதான். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் அப்படி செகண்ட் தெராபடிக் குளோனிங்க்கு வரலாம். தெராபடிக் குளோனிங் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒருவேளை சம்திங், ஏதோ ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட், சம்திங், ஏதோ ஒரு காரணத்தால நம்மளுடைய பாடி இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டிஷ்யூவோ இல்ல ஒரு பர்டிகுலர் ஆர்கன் ஏதோ ஒன்று டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்க செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு புது செல்லை க்ரோன் பண்ணி, ஒரு எம்பிராய்டிங் செல்லை க்ரோன் பண்ணி அதை வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸோ இல்ல இதை வச்சு அதை வச்சு இதை ரீப்பேரோ பண்ண முடியும். அந்த மாதிரி ரீப்பேர் பண்ற இல்ல ரீப்ளேஸ் பண்ற டெக்னாலஜிக்கு போய் தான் தெராபடிக் குளோனிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு ஆர்கன் டேமேஜ் ஆகி சாகிற கண்டிஷன் இருக்கிறப்ப கூட இந்த இந்த குளோனிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்கள காப்பாற்ற முடியும். இது எப்படி பண்றாங்கன்னா, அவங்களோட ஆல்ரெடி ஒரு செல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த செல்லை தான் க்ளோன் பண்ணி இந்த இடத்துல வைப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரீப்ரொடக்டிவ் குளோனிங். இந்த ரீப்ரொடக்டிவ் குளோனிங் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றது தான் இந்த ரீப்ரொடக்டிவ் குளோனிங் அப்படின்னு சொல்றது. இதுல வந்து அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஜீன், டிஎன்ஏ, எவ்ரி திங், அவங்களோட ஃபுல் பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே காப்பி பேஸ்ட் ஆகும். பட் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா, கிடையாது, இது வரைக்கும் செய்யல. பட் ஒரு ஷீப்க்கு செஞ்சிருக்காங்க, டாலி அப்படிங்கிற ஒரு ஷீப்க்கு July 5, 1991 ஸ்காட்லாண்ட்ல செஞ்சு பாத்திருக்காங்க ஒரு இன்ஸ்டியூட். சோ இந்த டாலி அப்படிங்கிற ஷீப் தான் வந்து ஃபர்ஸ்ட் க்ளோன் பண்ணப்பட்ட ஒரு கிரியேச்சர். இது சக்சஸ்ஃபுல்லாவும் நடந்துச்சு. ஓகே, சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு. பட் இது எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத பாக்கலாம். ஒரு மேலோடைய செல்ல இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியஸ ரிமூவ் பண்ணி அண்ட் இன்னொரு ரிமூவ் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்னொன்னு மேல் ஃபீமேலோடைய எக், ஃபர்டைல் எக் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ரிமூவ் பண்ணிடுவாங்க. சோ இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபீமேலோட ஃபர்டைல் எக் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இந்த மேல இருந்து ரிமூவ் பண்ண அந்த நியூக்ளியஸ இன்சர்ட் பண்ணிடுவாங்க. இன்சர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அது டெஸ்ட் டியூப்ல வச்சு லெபரேட்டரி கண்டிஷன்ல வந்து கொஞ்ச நாளைக்கு க்ரோ பண்ணுவாங்க. க்ரோ பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபர்டைல் எக் இருக்கு இல்லையா, அந்த மேலோடைய நியூக்ளியஸ இன்சர்ட் பண்ண அந்த ஒரு ஃபர்டைல் எக் இருக்கு இல்லையா, அந்த எக் கொண்டு போயிட்டு ஒரு வேற ஒரு ஃபீமேலோட யூட்ரஸ்ல வச்சு அதை க்ரோ பண்ணுவாங்க. க்ரோ பண்ணதுக்கு அப்புறம் அங்க வந்து செல் டிவிஷன் நடந்து அது ஒரு ஃபுல் கிரியேச்சரா உருவாகி இருக்கும். இது வந்து ஒரு அனிமலா இருக்கலாம், இல்ல ஒரு பேபி ஹியூமன் பேபியாவும் இருக்கலாம், இது என்ன வேணா இருக்கலாம். பட் இதுல ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க உருவாகக்கூடிய அந்த பேபி இருக்கு இல்லையா, அந்த பேபிக்கு வந்து எந்த ஒரு விமனோட யூட்ரஸ்ல நம்ம வச்சு வளர்த்தோமோ அவங்களோட கேரக்டரிஸ்டிக் சுத்தமா இருக்காது. நம்ம ஆல்ரெடி ஒரு மென்னோட நியூக்ளியஸ் எடுத்துட்டு வந்து வச்சோம் இல்லையா அந்த எக்குள்ள, சோ அந்த மென்னோட கேரக்டரிஸ்டிக் தான் ஃபுல்லா இருக்கும். இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த நியூக்ளியஸ்ல எடுத்த மென் வந்து ஒரு 10 வயசுல எப்படி இருக்காங்களோ, இந்த அந்த பேபி வந்து பிறந்து வந்து 10 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அதே கலர் அதே ஷேப்ல தான் இந்த நியூ க்ளோனான பேபியும் இருக்கும், அதே கேரக்டரிஸ்டிக்ஸோட இருக்கும்,
அவங்களோட எப்படியெல்லாம் அவங்க இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இதுவும் இருக்கும். அவங்களோட ஜெராக்ஸ் காப்பியா தான் இது இருக்குமே தவிர இந்த விமனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுவும் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. அண்ட் இது ரொம்பவே நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. அதனாலதான் இது வந்து ஹியூமன்ஸ்க்கு இல்லீகலா இருக்கு. என்ன என்ன பிரச்சனைங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானே என்னோட க்ளோனை உருவாக்கி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் என்ன மாதிரி ஒரு மனுஷங்க தான் இல்லையா? சோ அதுக்கும் எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் இப்ப நான் வந்து ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு ஏதோ ட்ரைம் பண்ணிட்டு அந்த க்ளோன் அதுல மாட்டி விட்டுட்டு நான் எஸ்கேப் ஆகி போயிடலாம். சோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனாலதான் இதை வந்து ஹியூமன்ஸ்க்கு இல்லீகல்னு சொல்லி பேன் பண்ணிருக்காங்க. பட் நம்ம ஆல்ரெடி போய் இந்த தெராபெடிக் க்ளோனிங் அண்ட் ஜீன் க்ளோனிங் இது ரெண்டுமே வந்து ஹியூமன்ஸ்க்கு லீகல் தான். இந்த ரீப்ரொடக்டிவ் க்ளோனிங் மட்டும் தான் நமக்கு இல்லீகல். ஸோ அவ்வளோதாங்க. இந்த க்ளோனிங் டெக்னாலஜி ரொம்பவே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் செஞ்சால் அது கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல உங்களோட வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி.